யுத்தத்தில் தசானந்தர் லங்கேசர் தோல்வியுற்றார். இன்று எனது ரகுநந்தரால் துஷ்டன் ராவணன் அழிவு நிகழ்ந்தேறியதா மாதா? அந்த தீயவன் கொட்டம் அடக்கப்பட்டது. பிரபு ஸ்ரீராமர் வாழ்க! 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 ஸ்ரீராமச்சந்திர பிரபு வாழ்க! பிரபு ஸ்ரீராமர் வாழ்க! ரகுநந்தரே, நாம் காத்திருந்த தருணம் வந்தது. மூவுலகிலும் தம் வெற்றியை கொண்டாடுகின்றனர். ராவணனை தாம் வதம் செய்தது அனைவருக்கும் விழாவானது. மகாராஜா சுக்ரீவரே, இது ராமனது வெற்றி மட்டுமல்ல, இது நம் அனைவருக்குமான வெற்றி. யுத்தத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு வீரனுக்கும் இதில் பங்குண்டு. தாம் அனைவரும் வெற்றியாளர்கள். பிரபு, தம் சேவகர்களுக்கும் வெற்றியில் பங்களித்து அவர்கள் இதயங்களில் நீக்கமர இடம் பிடித்தீர்கள். ராவணனை அனைவரும் வெல்வது சாத்தியமன்று. தாம் அவனுக்கு தோல்வி அளித்தீர்கள். தமக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். ராவணனின் மகத்துவம் மற்றும் அவனது ஞானத்தை மறுப்பதற்கில்லை லக்ஷ்மணா. ராவணனின் பாண்டித்யம் பரிபூர்ண சிருஷ்டிக்கும் பாடம் புகட்டும். ராவணன் இணையில்லா வீரன், சாஸ்திர விற்பன்னன். லக்ஷ்மணா, ராவணன் நன்மை தீமைகளை ஐயமர உணர்ந்தவன். அவன் தோல்விக்கான காரணம் அவனது அகங்காரமே, அவனது ஆணவமே. இல்லையேல் சிருஷ்டியின் எந்த ஒரு சக்தியும் ராவணனை வெற்றி கொண்டிருக்க இயலாது. இனியும் உனக்கு ராவணன் வித்வத்தின் மீது ஐயமிருந்தால், நீயே அவனிடம் சென்று ராவணன் வாய்மொழியாக ஞான உபதேசங்களை பெறு. அவனை குறித்த சத்தியத்தை நீயும் உணர்வாய். செல் லக்ஷ்மணா. எமது தமையன் ராமர் தம்மிடத்தில் யுத்த நீதி மற்றும் அரச நீதியின் மகத்துவமான ஞானத்தை பெற அனுப்பினார். செல், குருவிடம் சிஷ்யன் கற்கும் விதத்தை முதலில் பயின்றுவா.
அண்ணா, அவன் உதாசீனம் செய்கிறான். அவனிடம் ஞானம் பெறச் சென்றேன், எனினும் அதை அவன் அளிக்க மறுத்தான். ஞானத்தை பெறுவதற்கு நீ எங்கு நின்றாய் லக்ஷ்மணா? அவனது முகத்தின் அருகே. இல்லை லக்ஷ்மணா, குருவிடம் ஞானத்தை பயில வேண்டுமெனில் என்றும் அவரது சரணங்களில் நின்றே கற்க வேண்டும். செல் லக்ஷ்மணா, ராவணன் உனக்கு ஞானம் அளிப்பான். பணிகிறேன் மகாராஜா ராவணரே, நான் தம்மிடம் ஞானத்தை பெற வந்திருக்கிறேன். லக்ஷ்மணா, இச்சமயம் நீ என்னிடம் ஞானம் வேண்டி வந்தாய், ஆகையால் நான் உனது ஆசான். ஆசானிடம் சீடன் பயில்கையில் பணிவை கடைபிடித்தல் அவசியம், அதுவே குருகுல நியதி. அந்த ஞானத்தை மனதில் நிலை பெறச் செய்வாய். லக்ஷ்மணா, எதை செய்ய மனதால் சங்கல்பம் செய்தாலும் தாமதமின்றி அதை நிறைவேற்று. நானும் சங்கல்பம் செய்தேன், சந்திரனை பிழிந்து அமிர்தத்தை நான் வெளிக்கொணர்வேன் என, அதை அறக்கருக்கு அளிப்பேன் என, லங்கையிலிருந்து சொர்க்கத்திற்கு ஓர் பாதை அமைப்பேன் என, அசுரர்கள் நினைத்த மாத்திரத்தில் சொர்க்கத்திற்கு சென்று வர வழிவகுப்பேன் என. எனினும் விதி அதை நல்வழியாய் ஏற்கவில்லை. அதனால் எனது சங்கல்பம் நிறைவேறாமல் கரைந்தது. லக்ஷ்மணா, உனது சத்ருவை என்றும் பலகீனனாக எண்ணாதே. சத்ருவையும் நோயையும் குறைத்து மதிப்பிடுதல் என்றும் அபாயகரமானது. சாமானியத்துகளும் பெரும் நாசத்தை விளைவிக்கக்கூடும். உருவத்தில் சிறிதான ஒரு எறும்பும் களிரின் செவியில் நுழைந்து அதை வீழ்த்தலாம். யுத்த நியதியின் முதல் பாடம் இதுவே. என் நிலையிலும் சத்ருவிற்கு நமது பலகீனங்களை வெளிப்படுத்தி காட்டலாகாது. அதனை வெளிப்படுத்துபவர் நம் உடன் பிறந்தவரே ஆனாலும் அவரை மன்னித்தல் நீதியாகாது. ஒவ்வொரு யுத்தத்திற்கும் ஒரு நீதி உண்டு. அதனை காலம் மற்றும் சூழலுக்கேற்ப மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும். அந்த நீதியை அனுசரித்து நமது அணுகுமுறைகளும் அமைய வேண்டியது அவசியம். லக்ஷ்மணா, யுத்தம் அழிவை தரும், நாசத்தை விளைவிக்கும். யுத்தத்தில் ஏற்படுவது இழப்புகள் மட்டுமே, பெறுவது யாதொன்றும் இல்லை. எந்த நபரானவர் தன்னையே இந்த சிருஷ்டியினும் சிரேஷ்டராக கருதுகிறாரோ அவரது நிலை என்னை ஒத்ததாயிருக்கும். லக்ஷ்மணா, ராஜநீதி எப்பொழுதும் பிரஜைகளின் நன்மையையே கருத வேண்டும். அதனால் ராஜ்யம் உன்னதமாய் மேம்பட வேண்டும். பரமஞானியும் அகங்காரத்திற்கு அடிமைப்பட்டு சத்மார்க்கத்திலிருந்து விலக நேரிடலாம். லக்ஷ்மணா, அகங்காரம் அந்தகாரத்தின் பிரதிபிம்பம். அகங்காரம் மானிடனை அவனது அழிவிற்கு ஏற்றுச் செல்லும். ஸ்ரீ ராம்.
பிரபு ஸ்ரீராமர் வாழ்க! பிரபு ஸ்ரீராமர் வாழ்க! பிரபு ஸ்ரீராமர் வாழ்க! தமையனாரே, தமது பிடிவாதத்தினால் இன்று இலங்கையானது தன் பராக்கிரமம் பொருந்திய வேந்தனை இழந்தது. இன்று இலங்கை அநாதையானது தமையனாரே. தாம் எனது கூற்றை செவிமடுத்திருந்தால் இன்று இந்த துன்பத்தை தவிர்த்திருக்கலாம். நான் தம் உள்ளத்தை பெரும் வேதனைக்குள்ளாக்கினேன் அண்ணா. இந்த யுத்தத்தில் தமக்கு நான் குற்றம் இழைத்தவன். நான் தமக்கு குற்றம் இழைத்தவன். என்னை மன்னியுங்கள் அண்ணா. லக்ஷ்மணா, என்னை மன்னியுங்கள் அண்ணா. விபீஷணரே, சுமித்திரை நந்தரே, இன்று இலங்கை தன் வேரை இழந்தது. புலஸ்திய பரம்பரையில் எவரும் மிஞ்சவில்லை. மாத்திரம் குலத்ரோகியான இந்த ஒருவனை தவிர எஞ்சியது நானே. என் மீது தயை செய்ய வேண்டும். தமது தெய்வீக பாணத்தினால் இந்த பாவியின் வாழ்விற்கு முடிவை அழியுங்கள். முடித்து விடுங்கள் என் வாழ்வையும். தம் வேதனையை உணர்கிறேன் விபீஷணரே. தாம் மனம் தளராதீர்கள். இனி தாம் ஒருவரே தம் புலஸ்திய பரம்பரையின் பெருமையை நீட்டிக்க வேண்டும். வாருங்கள். நண்பரே, தாம் ஞானத்தின் ஊற்றானவர். தாம் அறியாததல்ல, ராவணன் அசுரகுலத்தின் கௌரவத்தை காக்க வீரகதி அடைந்திருக்கிறார். இது உங்கள் குலத்தில் தோன்றிய மகாபுருஷர்கள் அடைந்த உத்தம கதி. எந்த ஒரு மகாவீரனும் வரித்த லட்சியத்தை அடைய பிராணன் துறக்கையில் அவன் வீர சொர்க்கத்தை சென்றடைவான். ஆகையால் ராவணன் மரணம் போற்றுதலுக்குரியது. நண்பரே, இனி தம் உள்ளத்தில் உள்ள கலக்கம் துறவுங்கள். கண்திறவுங்கள் சுவாமி, விழி மலர்ந்து என்னை காணுங்கள். தாம் அழிவற்றவராயிற்றே, தம்மை வெல்வது எவருக்கும் சாத்தியமில்லையே. பின் இந்த நிலையில் தேகத்தில் ஜீவனற்று இருப்பது ஏன் சுவாமி? எழுங்கள் சுவாமி, எழுங்கள் சுவாமி. தமக்கு அநேக முறைகள் எடுத்துரைத்தேனே சுவாமி, யுத்தத்தை தவிர்க்க வேண்டினேனே, ராமரை குறித்து எச்சரித்தேனே,
இருப்பினும் தாமோ என்னை உதாசீனம் செய்தீர்களே சுவாமி. அனைத்தையும் தாம் அறிந்திருந்தோம், சத்தியத்தை உணர்ந்திருந்தோம், தாம் தமது அகங்காரத்தை தியாகிக்க மறந்தீர்களே. ஒரு பதிவிருதையான ஸ்திரீயை அபகரிப்பது தம் பிராணன் பெரிய காரணமாயிற்றே சுவாமி. எனினும் நான் தம் வாழ்க்கை துணைவி அல்லவா சுவாமி? தமது பட்ட மகிழ்ச்சியானவள் ஆயிற்றே. இவ்விதம் என்னை தவிக்க விட்டதே. என்னையும் தம்முடன் அழைத்து செல்லுங்கள் சுவாமி, என்னையும் தம்முடன் அழைத்து செல்லுங்கள் சுவாமி. நண்பரே, தமது குலத்தின் பெண்டிற்கு ஆறுதல் கூறுங்கள், அவர்களுக்கு துணிவூட்டுங்கள், தமது தமையனாரின் ஈமச் சடங்குக்கு ஆவண செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.